இன்றைக்கி நம்மளோட சேனலில் பால்னஸ் வர்ற மாதிரி இருக்குது, ஆல்ரெடி எனக்கு பால்னஸ் வந்துருச்சு, எனக்கு தலை ஃபுல்லாக கேப் கேப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாருக்காகவும் தான் இன்றைக்கி சூப்பரான எஃபெக்டிவ் ஹோம் ரெமெடியை பார்க்க போகிறோம். இந்த ஹோம் ரெமெடியை நீங்கள் வாரம் வாரம் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட தலையில் புதுமுடி நல்லாவே வளரும். அந்த மாதிரியான ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ஸை தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம பால்னஸ்க்கு ஒரு சில ஹேர் பேக் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் யூஸ் பண்ண மறந்தாலும் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. வார வாரம் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது எல்லாமே கிச்சன் இன்க்ரீடியன்ட் தான், ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். புதுமுடி வளர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நம்ம ரெகுலரான ஃபுட் ரொட்டீனும் நல்ல ஒரு ஹேர் பேக்ஸும் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக நம்மளோட தலையில் புதுமுடி வளரும். ஏன்னா எனக்குமே வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அடர்த்திக்கு இப்போ நல்லாவே என்னோடய ஹேரோட அடர்த்தி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் நான் எடுத்துக்கிட்ட ஃபுட் ரொட்டீனும் என்னோடய ஹேர் பேக்ஸும் தான். எனக்கு பிசிஓடி இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, எனக்கு தைராய்டு இருக்குது, இது மூணுமே இருந்தும் எனக்கு அந்தளவுக்கு ஹேர் லாஸ்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் நான் எடுத்துக்கிட்ட ஃபுட் ரொட்டீன் தான். நமக்கு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம நல்ல ஹெல்தி இன்டேக் எடுத்துக்கும் போது அந்த பிசிஓடி தைராய்டுனால வரக்கூடிய அந்த சைடு எஃபெக்டை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம சாப்பாடும் நம்மளோட ஹேர் பேக்ஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது நான் கண்கூடாவே பார்த்துருக்கேன். ஸோ எல்லாருமே ஹேர் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். வாரத்தில் ஒரு ஹேர் பேக்கை கட்டாயமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப டைம் இருக்கும் அப்படின்றவங்க வாரத்தில் 2 ஹேர் பேக் தாராளமாக போடலாம். ஹேர்லாஸ்ன்றது எல்லாருக்குமே காமனாக இருக்கிறது தான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே டெய்லி உங்களுக்கு முடி கொட்ட தான் செய்யும். ஆனால் அந்த முடி கொட்டினால அந்த இடத்துல திரும்ப முடி வளரணும். அப்படி வளராமல் விட்டுச்சுனா தான் நமக்கு பால்னஸ் வரும். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற ஹேர் பேக் நமக்கு முடி கொட்டினால அந்த இடத்துல திரும்பவும் முடி வளர வைக்கும். அதே மாதிரி இருக்கிற முடியும் ஹேர் ஃபால் ஆகாமல் தடுக்கும். ஸோ ரொம்ப எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா அதுதான் வெள்ளைப்பூடு. வெள்ளைப்பூடு எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இதில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் இருக்குது. இதை நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டான்ட்ரஃப், இச்சிங் இது எல்லாத்தையுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முடியோட வேருக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம், பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃபார்ம் ஆகுறதுக்கு வெள்ளைப்பூடு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வெள்ளைப்பூடு யூஸ் பண்ணி ஹேர் பேக் போடும்போது புதுசாக முடியை வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதிகமாக எடுக்கக்கூடாது. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 5 வெள்ளைப்பூடு தான். இதுக்கு மேலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கேல்ப் கொஞ்சம் எரிய ஆரம்பிக்கும். ஸோ 3-5 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டு. அடுத்ததாக எடுத்துக்க போகிற 2வது முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா அதுதான் புதினா. புதினா எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இது நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இரிட்டேஷன், ஆக்னி இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். பனிக்காலமும் வெயில் காலமும் மாறி மாறி வரக்கூடிய இந்த கிளைமேட்டில் ஒரு சிலருக்கு தலையில் வந்து பொக்கல மாதிரி, பரு மாதிரியெல்லாம் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப் வந்து அதிகமாக ஸ்வெட் ஆகுறதுனால வேர்க்கும் போதும் நமக்கு நிறைய இச்சிங் ப்ராப்ளம் வரும். அது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கறதுக்கு புதினா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன் புதினாவை மெயினாக சேர்த்துருக்கேன் அப்படின்னா புதுமுடி வளர்கிறதுக்கு ஸ்கேல்பில் எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் க்ளீனாக இருக்கணும். அந்த வேலையை பார்க்குறதுக்கு புதினா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். புதினா எப்போவுமே ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. அடுத்ததாக எடுத்துக்க போகிற 3வது முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா அதுதான் வெந்தயம். வெந்தயம் நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். முடி வளரக்கூடிய சதைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு இறுக்கத்தை கொடுக்கறதுனால ஹேர் ஃபால் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் வெந்தயம் ரொம்ப ஹெல்ப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும். ஸோ வெந்தயத்தை வந்து இன்றைக்கி நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நைட்டே தண்ணியில் ஊற போட்டுட்டேன். நீங்கள் ஹேர் பேக் போட போகிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் வெந்தயத்தை ஊற வச்சுருங்க. இப்போ ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம தோலுரிச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டை சேர்த்ததுக்கப்புறமா புதினாவை நல்லா அதோட இலைய மட்டும் தனியாக பிரிச்சுட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிடணும். ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்குல்ல. ஸோ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம் இருக்குல்ல அதை அந்த தண்ணியோட நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அரைக்கும்போது நீங்கள் ரொம்ப திக் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லிக்யூடு கன்சிஸ்டன்ஸில் அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ ஹேர் பேக்கை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்ககிட்ட காட்டுறதுக்குள்ளே அது நல்லா திக்காக மாறிடுச்சு. ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் பேஸ்ட்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இது ஒரு துணியில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஹேர் பேக்கை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, யாரும் ஓரி பண்ணிக்க வேணாம். கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ ஹேர் பேக்கை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணாதான் நமக்கு அப்ளை பண்ணும்போது ஸ்கேல்ப்பில் நல்லா இறங்கும். இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிடலாமா? இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு ஜாம் பாட்டில் எடுத்துக்கிறேன், ஏன்னா ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணணும்ல, அதனால் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாக கையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் முடியில் ஆயில் இல்லை, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆயில் வச்சுக்கிறேன். நீங்கள் ஹேர் பேக் போடுறதுக்கு முத நாள் நைட்டே ஆயில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் நைட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால சீக்கிரமாக தூங்கிட்டேன், அதனால தான் இப்போ நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் என்னோடய ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான், நானே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் தான் இது. ஃபஸ்ட்டு நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் சேல் பண்ணிகிட்ருக்கிற ஹேர் ஆயிலும் இது தான், செம்ம வாசமாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அக்கா ஆயில் நல்லா நேச்சுரல் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆயில். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி 15 நிமிஷம் கழிச்சிட்டு தான் நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணணும். எதுக்காக ஹேர் பேக்குக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணுறோன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்பும் நம்மளோட ஹேரும் நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்கணும், ட்ரை ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான். எப்போவுமே ஆயிலி ஹேரில் ஹேர் பேக் போடுறது தான் நல்லது. நான் ஆயில் வச்சதுக்கப்புறமா இப்போ தான் மொத மொதல் சீப்பு போடுறேன், எனக்கு எவ்வளோ ஹேர்லெஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு முடி. இந்த சைடு வந்து 4 முடி ஹேர்லெஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த பக்கம், எப்போவுமே நம்ம சிக்கு எடுக்கும்போது தான் நிறைய முடி வரும், பொறுமையாக எடுத்தோன்னா கண்டிப்பாக அவ்வளோ முடியெல்லாம் கொட்டாது. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. இந்த பக்கம் 5 முடி ஹேர்லாஸ் ஆகிருக்கு, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 5, மொத்தமே 10 முடி தான் ஹேர்லாஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் ரெகுலராக ஹேர் பேக் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர்லாஸும் குறையும், ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஸ்கேல்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கணும். ஸ்கேல்ப் ஃபுல்லாக படுற மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிக்கணும், அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஹேர் க்ரோத்து நார்மலாக இருக்கும். ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் பேக் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. ஹேர் ஆயில் வைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஹேர் பேக்கு. ஹேரோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தால் கூட சரியாயிரும். ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை இப்படியே விட்டுட்டு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நான் காட்டுறேன். இப்போ நான் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். முடியை பார்த்தோம் அப்படின்னா செம்ம ஷைனிங்காக இருக்குது, அப்படி வெயிலில் நின்னா பல பழன்னு இருந்துச்சு. ஸோ ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா அந்தளவுக்கு ஹேர் லாஸும் இல்லை. ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் 3 மாதனாலும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு 3-4 மாதம் கழிச்சு உங்களுக்கு பால்னஸ் இருந்த இடத்துல கூட குட்டி குட்டியாக முடி முளைக்கிறது நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. இந்த ஹேர் பேக் மட்டும் இல்லாமல் இது கூடவே ஹேர் க்ரோத்துக்கு நான் நிறைய பேக்ஸ் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி மினிமம் 2 ஹேர் பேக்காவது நம்ம சூஸ் பண்ணி அதையே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும். இந்த ஹேர் பேக்கை 3 மாதத்துக்கும் கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள், ஒரே ஒரு ஹேர் பேக்கை மட்டும் அல்டர்னேட்டிவாக நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.